அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகாக இருக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம், அப்படிதானே? அதுவும் ஈஸியான வழியில், செலவுமே இல்லாமல். நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு சாதாரண மூலிகை செடி, மூலிகை தாவரம்னு சொல்லலாம், அதை மட்டுமே யூஸ் பண்ணி அழகாகணும்னா எவ்வளோ சிறப்பானதாக இருக்கும். அது என்னன்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாங்க கற்றாழை, ஆலோவேரா. அழகை பற்றி குர்ஆனில் அல்லாஹு தாலா என்ன சொல்லி காட்டுறானா, அவனே தான் படைத்துள்ள ஒவ்வொரு பொருளையும் அழகாக்கினான். இன்னும் அவன் மனிதனின் படைப்பை களிமண்ணிலிருந்தே ஆரம்பித்தான். அல்லாஹு தாலா உலகத்தில் படைத்த எல்லா படைப்புகளுமே அழகானது தான். வெள்ளையாக இருந்தாதான் அழகுன்னு பல பேர் சொல்லுவாங்க, ஆனால் அது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். வெள்ளையாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரையும் படைச்ச அல்லாஹு தாலா நம்மளை சிறப்பான படைப்பாக தான் படைச்சிருப்பான். நீங்கள் எந்த நிறத்தில் இருந்தாலும் கவலை இல்லை, உங்கள் முகத்தை எப்போவுமே பொலிவாக சிரிச்ச முகமாக வச்சுக்கோங்க, அதுவே பெரிய அழகு தான். இன்றைக்கு நம்ம சர்மத்துக்கு பொலிவு தரக்கூடிய இந்த கற்றாழையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம முகத்தை எப்படி பொலிவாக்கலாம்னு நான் சொல்லி காட்டுறேன். இந்த கற்றாழையானது நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒரு சுன்னாவாகவும் இருக்க தான் செய்யுது. ஆலோவேரா, சோற்று கற்றாழை அப்படின்னு அழைக்கப்படுற இந்த மூலிகை தாவரம் அழகுக்கும் சரி ஆரோக்கியத்துக்குமே ரொம்பவே உதவியாக இருக்கும். இன்ஷா அல்லா இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆலோவேராவை முக அழகுக்கு எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். இந்த கற்றாழையோட சிறப்பு என்னன்னா, உங்கள் சருமத்தில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இதை பயன்படுத்தியே மாசுமறு இல்லாத பொலிவான சருமத்தை பெற்றுக்கலாம். ஆலோவேரால அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி ஏஜிங் தன்மைகள் இருக்கு. அது உங்க முகத்துல வயதான தோற்றத்தை தவிர்த்து சுருக்கங்களையும் தவிர்க்க உதவும். அதோட சருமத்துக்கு தேவையான விட்டமின் சி, விட்டமின் இ, என்சைம்ஸ் உங்க முகத்துல இறந்த செல்களை போக்கி பொலிவும் கொடுக்கும். கற்றாழைய பத்தி ஹதீஸ்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நசாயின்ற நூல்ல இடம்பெற்றுள்ள ஹதீஸ் இது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்துள்ளார்கள், என் கணவர் அபு சலாமா இறந்துவிட்ட போது நான் இக்தா இருந்தேன். அச்சமயத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். அப்போது நான் என் கண்ணில் சோற்று கற்றாழை சாற்றை மருந்தாக இட்டிருந்தேன். அதை பார்த்த அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு சலமாவே, இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு, நான் இது சோற்று கற்றாழை எனும் மருந்துதான் அல்லாஹுவின் தூதரே, இதில் எந்த நறுமணமும் இல்லை என்று கூறினேன். அதற்கு நபி அவர்கள், இருப்பினும் இது முகத்தை அழகுபடுத்துகிறது, எனவே இதை நீங்கள் இரவில் தவிர பயன்படுத்தாதீர் என்று கூறினார்கள். நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இது முகத்தை அழகுபடுத்தக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ்ல அவங்க இக்தா இருந்த காரணத்தினால அவங்கள இரவில் மட்டும் பயன்படுத்தவும் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம எல்லாரும் இந்த கற்றாழை செடியை நம்ம வீடுகளில் வளர்த்து ஆரோக்கியத்துக்கும் சரி அழகுக்குமே சரி இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி வீட்டில் கற்றாழை செடி இல்லாதவங்க கடைகளில் கிடைக்கிற ஆலோவேரா ஜெல்ல பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த ஜெல்கள் கெடாமல் இருக்கணுன்றதுக்காக சில எக்ஸ்ட்ராவான பொருட்களை ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே இதை வளர்த்து ஃப்ரெஷ்ஷாக எந்த கெமிக்கலும் சேர்க்காமல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கற்றாழைன்னு சொல்லப்படுற இந்த ஆலோவேராவை எப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கற்றாழை செடியில் இருக்க ஒரு இலையை கட் பண்ணி எடுத்துக்கணும், அதாவது அடியிலேருந்து கட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஜெல் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கற்றாழை இலைகளை கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க ஆலோவேராவை 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. ஏன்னா இதுலேருந்து மஞ்சள் பசை ஒன்று வெளியாகும். இதில் லேட்டெக்ஸ்ன்ற ஒரு ரெசின் இருக்குது. இது உங்களுடைய சருமத்துக்கு கொஞ்சம் எரிச்சலை கொடுக்கலாம். அதனால் அதை நல்லா கழுவிட்டு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கற்றாழையில் இருக்க முள்ளையும் தோலையும் கட் பண்ணி எடுத்துடுங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி அந்த கற்றாழையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. இப்போ இதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண அந்த பீசஸை நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இதை ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விட்டமின் இ கேப்சியூலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த கற்றாழை எடுத்து உங்கள் முகத்தில் தடவிக்கோங்க.
தடவிக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கழுவிடுங்க. நல்ல பொலிவை உங்க சருமத்துக்கு கொடுக்கும். அடுத்து பாதாம் எண்ணெயையும் கற்றாழையும் வச்சு ஒரு ஃபேஸ் பேக்கை சொல்ல போறேன். இதை பயன்படுத்துறதுனால உங்க முகத்துல இருக்க வயதான தோற்றத்தை போக வச்சு இளமையான பொலிவை கொடுத்துடும். ஒரு பவுல்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு கற்றாழை சாறை எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 சொட்டு பாதாம் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு உங்க முகத்துல தடவிக்கோங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க முகத்துல தடவிக்கிட்டு காலையில எந்திரிச்சதும் முகத்தை கழுவிடுங்க. உங்க சருமம் எண்ணெய் பசையா இருக்கா, அதாவது ஆயிலியா டல்லான ஸ்கின்னா இருந்துச்சுன்னா நீங்க பண்ண வேண்டியது கற்றாழை சாறை எடுத்துக்கிட்டு அது கூடவே 10 இல்ல 12 சொட்டுக்கள் டீ ட்ரீ ஆயில சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து உங்க முகத்துல தாடையில கழுத்துலன்னு தடவிக்கலாம். இதை செய்யறதுனால உங்க முகத்துல இருக்க எக்ஸ்ட்ரா எண்ணெய் பசையை போக வச்சு பருக்களையும் போக வைக்க உதவும். வாரத்துல ஒரு வாட்டி இதை செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். ஒருவேளை உங்க சருமம் ரொம்ப வறட்சியா, அதாவது ட்ரையா டல்லா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா, அதை சாஃப்டாக்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க செய்யக்கூடியது கற்றாழை சாறை எடுத்து அது கூட 1 ஸ்பூன் தேன், 1 வெள்ளரிக்காய் சாறு, அதை நல்லா கலந்து ஃபேஸ்ல பேக்கா போட்டுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் முகத்தை கழுவிடுங்க. இந்த 3 பொருட்களையும் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கு, அதனால உங்க சருமம் நல்ல சாஃப்டா பளபளப்பா இருக்கும். உங்க சருமம் நார்மல் ஸ்கின்னா இருந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டியது 2 ஸ்பூன் கற்றாழை சாறை எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் மசிச்ச வாழைப்பழத்தையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டரையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உங்க முகத்துல பேக்கா போட்டுக்கோங்க. இது உங்க முகத்துக்கு நல்ல பளபளப்பை கொடுக்கும். இது காஞ்சதுக்கு அப்புறம் உங்க முகத்தை கழுவிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியா எல்லா சருமத்துக்கு ஏத்த மாதிரியும் இந்த கற்றாழையை வச்சு உங்க முகத்துக்கு ஃபேஸ் பேக்க போட்டுக்கலாம். இதை நீங்க வாரத்துல 2 இல்ல 3 முறை செஞ்சுக்கிட்டு வாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். இந்த கற்றாழை, அதாவது ஆலோவேரா, மார்க்கெட்ல பல பொருட்களா விற்பனை செய்யறாங்க. ஷாம்பு, சோப், ஸ்கின் ப்ராடக்ட், மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் க்ரீம்னு விற்கப்படுது. உங்களுக்கு இந்த கற்றாழையை நேரடியாக செஞ்சு யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கடைகளில் கிடைக்கிற இதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கற்றாழை எப்படி நம்ம முகத்தை அழகுபடுத்துதுன்னு பார்க்குறீங்களா? இதில் ஈரத்தன்மை அதிகமானதாக இருக்குது, அதனால் உங்கள் முகத்தை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாய்ஸ்சரைசர் போல் இது செயல்படுது. சூரிய ஒளியினால் பாதிக்கப்படுற உங்கள் சருமத்தை கற்றாழை பாதுகாக்குது. உங்களுக்கு வயதான தோற்றத்தை கொடுக்காம இளமையை காட்டக்கூடியது. உங்கள் முகத்துக்கும் பொலிவை கொடுத்து பருக்களையும் அகற்றக்கூடியது. சில பேருக்கு மட்டும் அவங்களுடைய சருமம் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால எரிச்சலை கொடுக்கலாம், சில அரிப்புகளை கொடுக்கலாம். அதனால் நீங்கள் முகத்தில் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளில் பயன்படுத்தி பார்த்துக்கோங்க. இந்த கற்றாழை உங்கள் சருமத்துக்கு கருமை நிறத்தை கொடுக்காது, அதனால் நீங்கள் பயப்படாமல் இதை பயன்படுத்திக்கலாம். கற்றாழை உங்கள் சருமத்தில் இருக்க இறந்த செல்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியது. இது உங்கள் சருமத்தை வெள்ளையாக வேணா மாற்றுமே தவிர கருமையாக ஆக்காது. ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய இந்த கற்றாழை ஃபேஸ் பேக்கை உங்கள் முகத்தில் போட்டு பொலிவையும் அழகையும் பெற்றுக்கோங்க. உங்கள் கிட்ட கற்றாழை ஜெல் இருந்துச்சுன்னா இப்போவே இன்னிக்கே ட்ரை பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாரும் இதை பயன்படுத்தி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை அனுப்பிவிடுங்க. இதே போல சுண்ணால கூறப்படுற பல மருத்துவத்தை பார்க்க மருமைக்காக சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.